Hello everyone, welcome to the channel. And again, it's I.Tamizhan. In this video, we will talk about this. Suppose you have the remote car, remote plane, and you have the Arduino projects. But at that time, we have a car, and we have a car. In this particular simulation, we have to do Arduino, and we have to test the boards. This is the way we have to simulate Arduino. We have to demonstrate it. But unfortunately, we have to do Arduino and the boards. For example, Esp32. நான் வந்து இன்னொரு வெப்சைட் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆர் மேபி வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிக்கோங்களே இதெல்லாம் என்ன பண்ண முடியும்னா உங்களால வந்து மத்த போர்ட்ஸ் கூட ஃபார் எக்ஸாம்பிள் அர்டினோ டெக் பண்ண சாரி டெஸ்ட் பண்ண முடியுது மத்த போர்ட்ஸ் ESP32 டெஸ்ட் பண்ண முடியுது மத்த போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்ககிட்ட தேவைப்படுற போர்ட்ஸ் ஆர் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற போர்ட்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துக்கலாம் வித் தட் பீயிங் செட் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கனா இத எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது ரொம்பவே ஷார்ட்டா நான் வந்து பண்ண போறேன் மோஸ்டா இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே லாங்கா இருக்கும் பட் இந்த வரப்பட்ட காலக்கட்டத்துல முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஸ்பீடா ஷார்ட் டைம்ல நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி நான் கண்டென்ட் பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் வித் தட் பீயிங் செட் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட் சோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் நார்மலா வந்து இந்த அர்டினோ போர்டுலாம் இருக்கு பாத்தீங்களா அர்டினோ போர்ட்ஸ்ல வந்து கோட் எழுதுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் உங்ககிட்ட வந்து ஒரு ஹார்ட்வேர் இருக்கணும் அந்த ஹார்ட்வேர்ல தான் அந்த கோட் ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட அந்த ஹார்ட்வேர் இல்லைன்னா உங்களால் ரன் பண்ண முடியாது ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சிமுலேட்டர் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுக்காக இந்த சிமுலேட்டர் அப்படிங்கிறத சொல்கிறேன் இங்கே ஒரு டயக்ராம் இருக்கு இதில் நீங்கள் வந்து கனெக்ட் ஐ மீன் ரியல் வேர்ல்டில் அதை யூஸ் பண்ணுறதுக்கும் கனெக்ஷன்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இன்ஃபேக்ட் இந்த ஜம்பர் வயசில் ரொம்பவே கிறுக்கு பிடிச்சத்தனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட் இதில் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது எப்படி ஐ மீன் யா ரொம்பவே ஆர்கனைஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதுக்கப்புறம் அதோட கோடை வந்து எழுதுறதுக்கு ரெட் செல் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஐடியே கொடுத்துருக்காங்க ஸோ சின்டெக்ஸ் ஹைலைட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் கலர்னு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க டயக்ராம் கொடுத்துருக்கேன் சப்போஸ் இந்த டயக்ராமில் வந்து எதாவது சேஞ்ச் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் ஒரு பார்த்துட்டுருக்கீங்களா இந்த பட்டனோட கலரை மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ப்ளூ கலரில் இருக்கா நான் என்ன பண்ண முடியும்னா இதை வந்து என்னால் க்ரீன் கலரில் மாற்ற முடியும் ஸோ இதுக்கு டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அந்த கொஸ்டின் மார்க்கை கிளிக் பண்ணி இதில் எப்படி இதை மாற்றுறது அண்ட் எப்படி இந்த பர்டிகுலர் மாடல் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரி இந்த பீஸ் ஆஃப் கோட் நான் இதில் என்ன எழுதி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் என்கிட்ட அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி எடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ஒரு டச் சென்சர் வேணும் வீடியோவில் தேடி அந்த டச் சென்சர் எங்கே வச்சிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா சரி நம்ம இதிலே கோட் எழுதுன்னு சொல்லிட்டு அர்டினோ தேடி எடுத்தேன் பட் அங்கே கோட் எழுதுறத விட இது ரொம்பவே க்ளீனாக இருக்கும் ஏன்னா வந்து நாங்கள் ஒயர்ஸ் எடுக்கணும் யா காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் ஸோ இங்கே எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் பண்ணுறேன் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கோடிங் எழுதியாச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ப்ராஜெக்ட் சேவ் பண்ணிட்டோம் ப்ராஜெக்ட் சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிமுலேட் பண்ணுறோம் சிமுலேட் பண்ணுறது இந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும் இது சிமுலேட் ஆகுது ஸோ இப்போ இது ரன் ஆகிட்டு இருக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த பட்டன் பேசிக்கலி இது வந்து எனக்கு தேவைப்படுற மாதிரி கோட் எழுதுருக்கு பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி 11 நான் பட்டனை கிளிக் பண்ணும்போது அது எப்போ பட்டனை கிளிக் ஆகுது எப்போ ரிலீஸ் ஆகுது அது கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணிச்சிருந்தாலும் லாங் அதிக நேரமாக ப்ரெஸ் பண்ணிச்சிருந்தேன் அப்படிங்கிறது அந்த கோட் எழுது இதில் இன்னும் மாடிஃபை பண்ண வேண்டியது பட் தட்ஸ் யா நெக்ஸ்ட் சரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிவைடர் இருக்குது இதனால் என்ன பண்ண முடியுது மூவ் பண்ண முடியுது எனக்கு தேவைப்படுற அளவுக்கு என்னால் மூவ் பண்ண முடியுது இது இன்னொரு ஃபீச்சர் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டு லைன் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட் பண்ணும்போது இந்த ஃபைல் வந்து புதுசாக ஏதாவது கண்டென்ட் ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த டாப் லெஃப்ட்ல ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்க விச் மீன்ஸ் இன்னும் சேவ் ஆகல அப்படிங்கிறது அர்த்தம் நீங்கள் அதை என்ன பண்ணிக்க முடியும் சேவ் பண்ண முடியும் சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை உங்களால் என்ன பண்ண முடியும்னா அந்த கோட் அப்படி ரீலோட் பண்ண முடியும் ஸோ இது ரீலோட ஃபங்க்ஷன் ஆகும் அண்ட் மோஸ்ட்டாக இந்த காம்பனன்ஸ் எல்லாமே வந்து ஆனில் இருக்கும்போது அதில் ஏதாவது இண்டிகேட்டர் வச்சிருப்பாங்க ஸோ ESP32 இங்கே ஒரு குட்டியாக ஒரு எல்இடி பல்ப் இருக்கும் அந்த குட்டி எல்இடி பல்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்இடி பல்புன்னு சொல்லாமா இல்லை எல்இடினு சொல்லாமா எனக்கு தெரியல பட் அந்த எல்இடியில் வந்து ஆன் இருக்குது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரி இது முக்கியமான விஷயம் ஃபைன் இப்போது இதில் ஹைலைட்டான விஷயம் இது எல்லாத்தையும் பண்ணாமல் இது இருக்குது இதெல்லாம் பண்ணணும் வேறு வெப்சைட்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஆக்சுவலாக இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நான் இப்போ இந்த சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு நான் இதில் என்ன பண்ணுறேன் எஸ்டி கார்டு மாடியூல் ஒன்று ஆட் பண்ணுறேன் இதில் நிறைய மாடியூல்ஸ் எனக்கு தேவைப்படுற மாடியூல்ஸ்லாம் இருக்குது சில மாடியூல்ஸ் இல்லை நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறேன் பட் மைக்ரோ எஸ்டி மாடியூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மாடலிங் இருக்குது சரி இதுக்கும் மற்ற சிமுலேட்டர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன் இந்த எஸ்டி கார்டு இருக்குல்ல இந்த எஸ்டி கார்டு ஆட் பண்ண உடனே நீங்கள் எஸ்டி கார்டு இன்னொன்று வந்துச்சு பார்த்தீங்களா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த எஸ்டி கார்டு ஆட் பண்ண உடனேயே இந்த சிமுலேட்டரில் ஒரு FAT32 பார்ட்டிஷன் ஐ மீன் ஃபைல் சிஸ்டம் படி ஒரு விர்ச்சுவல் ஸ்டோரேஜ் வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க அட்டாச் பண்ணிடுவாங்க இங்கே உங்களால் என்ன பண்ண முடியும் என்றால் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண முடியும் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு நார்மலாக ஒரு எஸ்டி கார்டு இருந்துச்சுன்னா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ அதே ஃபங்க்ஷனாலிட்டி உங்களால் என்ன பண்ண முடியும் இதில் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க இந்த இந்த ஃபீச்சர் வந்து மற்ற இடத்துல இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த நல்ல விஷயங்கள் சரி இப்போ நீங்கள் வந்து கோட் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க எல்லாத்தையும் ப்ராஜெக்ட் நல்லா சேவ் பண்ணிட்டீங்க இதை என்ன பண்ண முடியும் தெரியுமா ஷேர்னு கொடுத்து இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிட்டு இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அனுப்ப முடியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் ஒரு இன்காக்னோ டேப் ஓப்பன் பண்ணி நான் அதில் வந்து என்டர் கொடுக்குறேன் விச் மீன்ஸ் லைக் அந்த கோடை வந்து யார் வேணாலும் எடிட் பண்ணலாம் அண்ட் அந்த எடிட் ஆனது உங்களுக்கு சேவ் ஆகுது அவங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பட் அவங்களால என்ன பண்ணா அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் ரன் பண்ணி பார்க்கணும்னா ரன் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஒன் ஆஃப் த வேலிட் ஃபீச்சர் சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னோட ப்ரொஃபைலுக்கு போகிறோம் ப்ரொஃபைல் போய் என்னோட ப்ராஜெக்ட்ல பார்க்கணும் நான் பெருசாக எதுவுமே கிரியேட் பண்ணல நேற்று தான் இதை வந்து ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் பட் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புதுசாக ஒரு நியூ ப்ராஜெக்ட்னு கொடுக்குறேன் இதில் கேட்கும் என்ன போர்டை வச்சு நம்ம கேட்க பண்ண போகிறோம் அர்டினோ யூனோ இருக்குது மெகா இருக்குது நானோ இருக்குது அதுக்கப்புறம் அப்படி வந்தீங்கன்னா ESP32 இருக்குது ராஸ்பெரி பை இருக்குது அப்படிங்கிற பேசிக்காக இந்த இது எல்லாமே இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ நான் என்ன காமன் சொன்னு சூஸ் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்னால் ராஸ்பெரி பை வந்து கிட்டத்தட்ட 3000 to 4000 இருக்கும்னு நினைக்கிறேன் என்னால் வாங்க முடியவில்லை என்று பார்த்தீர்கள் என்றாலும் என்னால் என்ன பண்ண முடியும் இந்த இதில் வச்சு டெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இட்ஸ்
ஒர்த்தி ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒன்ஸ் நமக்கு சம்டைம்ஸ் வந்து ஒரு டவுட் வரும், எனக்கு இந்த மாதிரி டவுட்லாம் இருந்துச்சு, ஒருவேளை எனக்கு அர்டினோ போதுமா, அர்டினோ யூனோ போதுமா, இல்லைனா ESP32 தேவைப்படுமா, இல்லைனா 8266 தேவைப்படும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு இதை நம்ம ரன் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம கோட் ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு நம்ம இதில் கோட் ரன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு அதோட சிபி யூஸ் பண்ணுது, எந்த ஸ்பீடில் ரன் ஆகிட்டு அப்படிங்கிறது அவங்க காட்டுறாங்க, விச் இஸ் அ குட் திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம திருப்பி போகிறோம், திருப்பி போயிட்டு இந்த சிமுலேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சிபி யூசேஜ் இருக்குல்ல, அந்த இதில் எத்தனை பர்சன்ட் யூசேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்பவே லோ எண்ட் மாடியில் ரொம்பவே ஹை பெரிய கோடு, ரொம்பவே கஷ்டமான காம்ப்ளிகேட்டட் கோட் ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது ஸ்லோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஓகே ஃபைன் இதனால தான் ஸ்லோ ஆகுது அப்படிங்கிறது உங்களால் வந்து ஈஸியாக இது பண்ண முடியும். ஸோ நான் இதை ஜூம் பண்ணுறேன், என்னோட கேமரா இருக்கிறனால உங்களுக்கு மாறுகிறதுன்னு நினைக்கிறேன். அண்ட் டாப் லிங்க் உங்களுக்கு இது பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிமுலேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு கடைசி இன்னொரு கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒன்பே ஒன்று வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இப்போதைக்கு ஒரு எல்இடி ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் எல்இடி ஆட் பண்ணுறோம், அது கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியற அளவுக்கு. ஓகே ஃபைன் தட்ஸ் குட். ஸோ இந்த மாடல் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது கனெக்ஷன் கொடுக்கும், நீங்கள் பார்த்தீங்களா இந்த மாடல் மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன்ஸ் அங்கேயே வந்துடுது, அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த பல்பில் ஒரு எண்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் எது எனக்கு மறந்துச்சு, ஆக்சுவலாக எது கிரவுண்ட் எதுன்னு மறந்துச்சு. பட் நான் இப்போ வந்து கிரவுண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து இந்த சைட்லேயும் கிரவுண்ட் இருக்குல்ல, ஸோ இங்கே தான் நான் ஒரு கிரௌண்ட் எடுக்கிறேன். ஸோ கிரவுண்ட் எடுக்கும்போது நார்மலாக கிரவுண்ட் வந்து எந்த கலரில் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். கிரௌண்ட்லேருந்து நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பிளாக் கலரில் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் இதை கட் பண்ணலாம், கட் பண்ணி நான் இப்படி ஓகே. ஸோ இப்போதைக்கு ஓகே ஃபைன் இதில் இப்படி கொடுத்துறேன், ஒரு கனெக்ஷன் இங்கே கொடுத்தாச்சு. இன்னொரு கனெக்ஷனுக்கு நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா, மற்ற கனெக்ஷன் என்ன கலரில் இருக்கும், ஒரு இது க்ரீனில் இருக்குது, இவங்க ஆக்சுவலாக இவங்களோட கலர் கோட் படி இப்படி இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, D15 கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த அந்த கனெக்ஷனுமே வந்து என்ன ரொம்பவே நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். யா ஸோ பேசிக்லி இந்த தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியும். அண்டு இதை ஜூம் பண்ணணும், ஜூம் பண்ணலாம். உங்களுக்கு கிரிட் வேணும்னா கிரிட் ஆட் பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீனில் போகிறதுக்கு உங்கள்கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. மொத்தமாக இதை உங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி ட்ராக் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, ப்ராஜெக்ட் வந்து இது பண்ண முடியும். அண்ட் எக்ஸிட் பண்ணுறதுக்கு சேம் ஆப்ஷன், இதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாரி எக்ஸிட் ஃபுல் ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு தேவைப்படுற எல்லா காம்பனண்டாக இருக்குது, ஒரு குட் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். விதாட் பீங் சட், இதில் வந்து ஃபன் பண்ணுங்கள், நிறைய ஃபன் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. விதாட் பீங் சட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தி நெக்ஸ்ட், பை ஃப்ரம் ஐ தமிழ் அண்ட் பை ஹாஃப் அண்ட் டேக் கேர், பை.